வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், பொடியா நறுக்க முட்டைக்கோஸ் ஒரு 500 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறமா துருவன தேங்காய் ஒரு 4 டீஸ்பூன், பொடியா நறுக்க பெரிய வெங்காயம் ஒரு 4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டீஸ்பூன், அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு அப்புறமா கருவேப்பிலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் 30 செகண்ட் வதக்கினாலே போதும். இப்போ நாம நறுக்கி வச்சிருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாம உப்பு சேர்க்கறதுனால காயெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வேக ஆரம்பிக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காய் பாதி வெந்துடுச்சு. இனிமே மூடி போட தேவையில்லை, அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாம தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப அடிபிடிக்க ஆரம்பிக்கும், சோ அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நாம ஃபர்ஸ்ட் காய் வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டோம், அதனால இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இனிமே போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.